அகத்திய சன்மார்க்க சங்கம் வளர வளர உலகத்திற்கு நன்மை என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். முருகப்பெருமானே என்னோடு இயங்கியிருக்கிறான். அந்த மீன் ஞானி அவருடைய நடத்த கால் அந்த ஒரு அவன் தான் என்ன செஞ்சான், கிட்டத்தட்ட ஒரு எத்தனாம் தேதி 26/4/79 அன்றைக்கு ராத்திரி ஒரு மணி இருக்கும், அங்கே நான் வியாபாரம் செஞ்சுட்டாப்போ ஒரு ஒளிச்சுடர் வந்தது. பெருமானம் ஒரு ஒளிச்சுடர் வந்தது. தகச்சேன், பயப்படாத பண்ணார். என்னண்ணா வர்ற உள்ளுக்கு வரானா? அவன் தான் பேசிகிட்டு இருக்கா. அப்போது பேசலை யாரும் நினச்சிடாதீங்க, முருகனே பேசியிருக்கா, நினச்சே தப்பிச்சுக்கலாம். நீங்கள் முருகன் தான் பேசிகிட்ருக்கான், உங்கள் மேலே கருணை கொண்டு பேசிகிட்ருக்கான். அந்த ஒளிச்சுடர் வந்தது, உள்ளே தகுது. அவன் என்ன செஞ்சான், அவன் பெற்ற அந்த காம அவன் பெற்ற அந்த ஆற்றலை காமத்தை வென்றான். அவன் என்ன உள்ள இருக்கான், பொறாமை வென்ற அவன் உள்ள இருக்கிறான், பேராசை இல்லாதவன் இருக்கிறான். இவ்வளோ முருகப்பெருமானுக்கு பொறாமை இல்லை, பேராசை இல்லை, மரணம் இல்லை என்றும் நிலைமையாக இருப்பான். அவன் உள்ளே இருந்து பேசுகிறான். போ வருகிறான், வெளியே வருவான், பேசிகிட்டு இருக்கா மாதிரி வருவாள். ஆகவே அன்பர்களே, வருகின்ற 18/10/2012 அன்று முருகன் வரலாம், நாளை கூட வரலாம். ஆகவே இனி இந்த உலகத்தை காப்பாற்ற ஆற்றல் அகத்திய சபாசகத்தோடு தான், நம்ம சங்கருக்கு தான் அந்த ஆற்றல் இருக்கு. அன்பர் ராமகுமார், தம்பையா வேல்முருகன், அன்பர் எனது அன்பர் ரங்கநாத், எனது அன்பர் அன்னை இளவரசர் அண்ணன் மருத்துவமனை ஐயா சும்மாதியே பேசி வைக்கிறேன். ஆகவே அன்பர்களே, நம்ம சங்கம்தான், நம்ம சங்கம்தான் உலகத்தை வளர்த்த முடியும். இந்த ஆற்றல் நம்ம சங்கத்தான், எதையும் செய்வோம் நாங்கள், நம்ம சங்கம் எதையும் செய்வோம். ஆனை பெண்ணாக்கோ பெண்ணாண்டாக்கோ எதையும் செய்வோம். வல்லமை நம்ம சங்கத்தார் கொண்டு, ஆனை பெண்ணாக்கோ ஆற்றல் இயற்கையை மாற்றி வைப்போம், எதையும் செய்து காட்டுவோம். வருங்காலத்தில் இந்த உலகத்தை ஆட்டி படைப்போம். அடிக்கடி பேசியிருக்க தீவிரவாதியே, ஏ தீவிரவாதிகளே, கொலைகளே, அறிவிட்டவனே, ஏன்னா ஐயோ உடகண்ணா பேப்பரால் அவன் தலையை தான் வெட்டுப்பான், தலையை தான் வெட்டுவான். அவனை சொல்கிற இடையே அறிவிட்டவனே, அவன் என்ன செய்வானா, தலையை தான் விட்டுவான். ஏ வாடா இங்கே, ஏ தீவிரவாதிகே வாங்கே, சந்திக்கிற உடனே அமெரிக்கா பயப்படுறான், பிரிட்டன் பயப்படுறான், பிரெஞ்சு பயப்படுறான், ரஷ்யா பயப்படுறான், சீனா பயப்படுறான், 50 வளர்ச்சி பயப்படுகிறான். நான் சொல்கிறேன் கோடைகளே, அறிவு கிட்டவனே, எச்சீர்வாதே அறிவு கிட்ட ஜாயே வாடாங்கே, நான் சொல்ல முடியுமா? சென்ற ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி சொல்கிறேன், சீர்வாதிகள் அழைப்பு அழைப்பு கொடுக்குறோம், சவால் கொடுக்குறேன், வாடாங்கே துணிச்சா மோதி போகிறான்னு சொல்லணும். அசைக்க முடியல, வர்றான் அங்கங்கே அடித்து கொண்டு போகிறான், அவனை அங்கேயே போகிறான். ஆக ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.